தமிழ் நதியின் அன்பு உயிர் நேயர்களே, மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உலகமெங்கும் வாழும் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் நதி ஆதவனின் பணிவான வணக்கம். நாம ஏற்கனவே எம்ஜிஆரும் தமிழும்னு ஒரு வீடியோ பார்த்திருப்போம். அதை தொடர்ந்து எம்ஜிஆரும் தமிழும் இன்று எதுக்காக தொடரணும்? தமிழ் சேவையை எம்ஜிஆர் தான் இவ்வளோண்டு பண்ணியிருந்தாருன்னா ஒரு வீடியோ போதும். தமிழுக்காக அவர் எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அப்போ அதுக்கு பல வீடியோஸ் தேவைப்படும் இல்லைங்களா? அதனால் அந்த இனிமை தொடர்கிறது. இப்போ கலை பயணத்தில் எம்ஜிஆர் தமிழை எப்படி உயர்த்தி பிடித்தார்? கலங்கரை விளக்கம்னு ஒரு படம். இந்த படத்துல பொதுவாக எம்ஜிஆர் தன்னுடைய படங்கள்ல புரட்சி பாவையன் தன் பாரதிதாசனுடைய பாடல் கொண்டு வருவார். ஏன்னா தன் உயிர் மூச்சாக தமிழை கொண்டிருந்தவர் புரட்சி பாவையன் தன் பாரதிதாசன். எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவருடைய பாடல்களை தன் படங்களில் சில படங்களில் உள்ள கொண்டு வருவார். அந்த வகையில கலங்கரை விளக்கத்துல சங்கே முழங்கு இது பாட்டு. புரட்சி பாவேந்தனுடைய தமிழை உயர்த்தி பிடிக்கின்ற பல பாடல்களில் சங்கநாதம் போட்டு முழங்குகின்ற தமிழினுடைய மனத்தையும் புகழையும் எட்டுத்துக்கும் பரப்புகின்ற அற்புத பாடல் இல்லையா இது? அல்ல, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. உள்ள இந்த பாட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல சொல்ல பாட பாட நம்ம நரம்பெல்லாம் துடிக்கும். பாவேந்தருடைய தமிழ் வீரம் அதை எம்ஜிஆர் எடுத்து கையாளும் போது, எம்ஜிஆர் படங்களில் வரும்போது அது மேலும் மெருகு பெறும், வளம் பெறும் இல்லையா? இந்த பாட்டில் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கும் தமிழர்க்கு இன்னல் விளைத்தால், பொங்கும் தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமன்று சங்கே முழங்கு. புரட்சி பாவேந்தன் எம்ஜிஆர் ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா தமிழ் பொலிவு எப்படி இருக்கும்? திங்களோடு செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். நாங்கள் சாதாரணப்பட்டால் இல்ல, இவ்வளவு பெருமைக்கு சொந்தமான தமிழோடு பிறந்தவர்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் சங்கே முழங்கு, வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோல் எங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனிர் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா. ஒரு பாடல் அந்த படத்துல எதிரொலிச்சு அந்த பாடல் முடியும் போது கன மழை பெய்து ஓய்ந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு உணர்வு நமக்கு இருக்கும். இப்படி தமிழுடைய மனத்தை எம்ஜிஆர் தன் படங்களில் பல முறை பரப்பி இருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழை பரப்பிய பெரியார்களையும் உயர்த்தி பிடித்திருக்கிறார். பாருங்க, சங்கே முழங்கக்கூடிய ஒரு படம், அந்த படத்துல ஒரு காதல் பாடல், அதுல கூட முதல் வரி எப்படி வருது பாருங்க, காதல் பாடல். தமிழில் அது ஒரு இனிய கலை பாத்தீங்களா? இப்ப காதலிக்க தோணுதா? காதல் ஒரு தெய்வீகம் தெரியுதா? அதுதான் எம்ஜிஆர். அங்கேயும் தமிழை உயர்த்தி பிடிப்பார். சரி, தொழிலாளின்னு ஒரு படம், உழைக்கின்ற வர்க்கத்தை உயர்த்தி பிடிப்பதற்காகவே ஒரு படத்தை எடுத்தார் முழுக்க. நிறைய படம் எடுத்தான் அல்ல தொழிலாளி. வருக வருக திருமகளின் முதல் மகளே வருகன்னு ஒரு பாட்டு, அதுல தமிழ் மண்ணில் பிறந்து வந்த மங்கை என்ற காரணத்தால் என்னை வந்து தாக்குதையா நாணம். ஏய், தமிழுக்கும் நாணத்துக்கும் தான் ஒரு உறவு. தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, காதலில். இப்ப பணத்தோட்டம்னு ஒரு படம், பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா இது படம். அதுல எம்ஜிஆர் என்பவர் கதாநாயகன் இல்லையா? அப்ப எம்ஜிஆரை ஒரு புலவன், இந்த பாட்டு எழுந்தது கண்ணதாசன். அப்போ எம்ஜிஆர் என்கின்ற கதாநாயகனை கதாநாயகி பார்த்து பாடணும்னா அந்த வரிகள் எப்படி இருக்கணும்? பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா. பாரிவள்ளல் மகனாங்கும் போது கதாநாயகனுக்கு மேட்ச் ஆகாதுங்க.
பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளன் மகனா, சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா, செந்தமிழர் நிலவு. ஆம், ராமச்சந்திரன், சந்திரன் என்றால் நிலவு, தமிழர்களின் உள்ளங்களில் வாழும் நிலவு, செந்தமிழர் நிலவு, சந்திரன், ராமச்சந்திரன். நான் ஆணையிட்டாள் ஒரு படம், அந்த படத்துல ஒரு கதாநாயகன் அறியாமையில் வாழக்கூடியவங்களை அறிவுக்கு கொண்டு வரணும், இருட்டுல வாழக்கூடியவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், ஆனா கெட்டவங்களை புறம் திருத்தி ஆகணும், அவர்களை நல்லவர்களா மாற்றி ஆகணும். இதை நான் கண்டிப்பா செய்வோம்னு அவன் ஆணையிட்டு பாடுகின்ற பாடல். அப்படி ஆணையிட்டு பாடும்போது எதில் ஆணையிட்டால் நாம் நம்புவோம்? தாய் மேலானை தமிழ் மேலானை. எம்ஜிஆருக்கு தாய் ஒரு கண்ணுன்னா தமிழ் ஒரு கண்ணு, ரெண்டு மேலையும் ஆணையிட்டு. இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள், நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். ஏங்க, நல்லவர் உலகம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக நிறைய பேரை தட்டி தடவி திருத்தி எம்ஜிஆர் கையை பிடிச்சி தூக்கி கொண்டு வந்து நல்லவர் உலகத்தை காமிச்சிருக்காரு, நல்லவனா மாத்திருக்காரு. எம்ஜிஆருடைய படங்களை பார்த்தவன் சத்தியமாக தன் கேரக்டர் தப்பா இருந்தா கூட 50% திருந்திருப்பான் ஒருத்தன், இது உண்மை. இது தாய் மேலானை தமிழ் மேலானை. அப்படி நல்லவர்களை உருவாக்கக்கூடிய நல்ல கதாபாத்திரம் ஏற்றுத்தான் எம்ஜிஆர் நடிப்பார். அந்த நல்ல மனிதன் தமிழ் என்கின்ற வார்த்தையை உயர்த்தி பிடித்து பாடும்போது அத்தனை பாடல்களும் இன்று வரை வெற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆக, தமிழ் 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 என்று வசனம் பேசி, தமிழ் 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 என்று பல பாடல்களை கொடுத்து, அது மட்டுமாங்க, தான் வாழக்கூடிய வீட்டில தமிழுக்காக ஒரு விந்தை உரிந்தங்க, இது உண்மை. தான் வாழக்கூடிய வீட்டில தமிழுக்காக ஒரு விந்தை செயல் புரிந்திருந்தார். என்ன தெரியுமா? எம்ஜிஆர் வீட்டில நிலவரை, அதாவது தரைதளம், அதுக்குள்ள எம்ஜிஆர் ஒரு ரூம் கட்டியிருந்தார், ஒரு அறை. எல்லாரும் என்ன நினைச்சாங்களாம், எம்ஜிஆர் கருப்பு பணத்தை பதுக்கிறதுக்காக அந்த அறையை ரகசியமா கட்டுறாரு நினைச்சாங்களாம். ஆனா உள்ள உண்மையிலேயே என்ன இருந்தது தெரியுமா? மாப்போசி அவர்களை ஒரு நாள் எம்ஜிஆர் அழைத்து சென்று உள்ளே காண்பித்திருக்கிறார். அந்த அறைக்குள்ள போன உடனே மாப்போசி மிரண்டுட்டார். அந்த அறைக்குள்ள போய் அந்த அறையில எம்ஜிஆர் என்ன வச்சிருந்தாருன்னு பார்த்த உடனே மாப்போசிக்கு எம்ஜிஆர் மேல இருந்த மரியாதை ரெட்டிப்பாயிருச்சான். அப்படி என்னங்க உள்ள இருந்தது அந்த அறையில்? சுவர்களை ஒட்டி எங்கு பார்த்தாலும் அலமாரிகள், பீரோஸ், அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான தமிழ் புத்தகங்கள், எல்லாமே தமிழ் புத்தகங்கள், கதைகள், கட்டுரைகள், சங்ககால நூல்கள், இப்படி அனைத்தும் தமிழ் புத்தகங்கள். அது மட்டுமா, இவர் கோவிலன வழிபடக்கூடிய தன் அன்னை சத்யாவுக்கு அங்க ஒரு அருமையான படம், ஒரு போட்டோ வச்சிருந்து வணங்கியிருந்திருக்க. தமிழ் நூல்களையும் தன் தாயையும் ஒரே இடத்தில் வைத்து அங்க ஒரு அரைங்க கூடிய பேர்ல தமிழ் கோவில் கட்டியிருக்காருங்க அந்த தரைதளத்துல. அது மட்டுமாங்க, பல இரவுகள் அந்த அறைக்குள்ள உட்கார்ந்து படிச்சிருக்காரு. எத்தனையோ இரவுகள், ராத்திரி 2 மணி நடுநிசிக்கெல்லாம் கூட எத்தனையோ தமிழ் பெரியவர்களுக்கு எம்ஜிஆர் வந்து போன் வருவான். அது என்னடா இன்னும் எம்ஜிஆர் பேசாத, அவங்க போன் எடுத்து கேட்டா அவர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்துல தமிழ்ல சந்தேகங்க பாருங்க. மாப்போசி சொல்லிருக்காரு, ஐயா இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் நான் படிச்சேனானே தெரியல, இந்த மாதிரி புத்தகத்தை படிக்கணும்னு ஆசை, இவ்வளவு புத்தகங்களையும் சேகரித்து இவ்வளவு தமிழ் அறிவையும் அது ஏன் இப்படி அண்டர் கிரவுண்ட் ரூம் வச்சு தரைதளத்துல அடியில வச்சிருக்கீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு எம்ஜிஆர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அறிவு என்பது தண்ணீர் போன்றது, அது எப்போதும் கீழே தான் தேங்கி நிற்கும். ஆணவம் என்பது நெருப்பு போன்றது, அது எப்போதும் மேல் நோக்கித்தான் இருக்கும். அப்ப தமிழ் சுவடிகள், தமிழ் புத்தகங்கிறது அறிவு கடல், அந்த அறிவு கடல் எப்பவும் அடியில தான் தங்கியிருக்கணும். அதனாலதான் அந்த அறையை அங்க வச்சிருக்கேன்னு சொன்னா எம்ஜிஆருடைய ஞானத்தை பாருங்க. கேள்வி கேட்டவர் சாதனப்பட்டாள் இல்ல மாப்போசி,
பதில் சொன்னவரும் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, எம்ஜிஆர். தமிழுக்கு எம்ஜிஆர் அவர்கள் செய்த சேவை ஒன்றல்ல இரண்டல்ல, ஓர் ஆயிரம், ஒரு லட்சம். அதனால் எம்ஜிஆரும் தமிழும் இன்னும் தொடரும். நன்றியுடன் உங்கள் தமிழதி யாதவன். வணக்கம்.